வணக்கம் பாய், இது உங்கள் எஸ்ஜி தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு இருந்தேன், ஸோ வேறு மொபைல் எடுக்க முடியாதா. நான் இதுக்கு முடியாத ஓப்போ மொபைல் வச்சுருந்தேன். அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகும், ஸ்மூத்தில் தான் வச்சு இத்தனால ப்ளே பண்ணியிருந்தேன். இத்தனால கேம் ப்ளே வீடியோ போடாததுக்கு காரணமும் அதுதான். ஸோ அதனால தான் வீடியோ ரொம்ப டிலே ஆகும், வீடியோ அதிகமாக போடாததுக்கு காரணம் அந்த மொபைல் தான். மொபைல் ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் வாங்கியிருக்கேன், போக்கோ X3 Pro. ஸோ உண்மையிலே இதை ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி தான் இருக்குது. யூடியூப் இன்கம் வச்சா ப்ரோ வாங்கினேன் அப்படின்னா அதான் கிடையாது. இன்னும் யூடியூப்லேருந்து ஒரு எந்த யூஸ் இல்லை, இன்னும் 1 இயர் பக்கமாக நான் ஆர்டர் பண்ணால் தான் வரும் அந்த மாதிரி நிலமையில நான் இருக்கேன். அதனால தான் மொபைல் வாங்கி இனிமேல் பண்ணியாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த போக்கோ X3 Pro மொபைலோட அன்பாக்சிங் அண்டு இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த அன்பாக்சிங் அண்டு இதில் எப்படி இருக்குது, மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றதா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். ஓகேவா? ஆகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ மொபைல் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க, போக்கோ X3 Pro பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண மொபைல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டலாமேனு தான் இன்னும் பிரிக்காமல் வச்சுக்கிது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு, பிரித்து பார்த்துருவோம். எங்கேப்போ பிரிக்கிறதே காணும், ஓ சென்டரில் பிரிக்கணுமா? ஒன் மணி கேஸ் பிரித்து பார்த்துடலாம். ஓகே சூப்பர். பார்த்தீங்கன்னா போக்கோ X3 Pro ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்ட்ராகன் 860. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கேமிங் ப்ராசஸரு. ஸோ ஹை ப்ராசஸர், சூப்பரான மொபைலு. ஓகே மற்றபடி வேறு எந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸ்னாப்ட்ராகன் 860 120Hz வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன். இது வந்து HD டிஸ்பிளே 48. நல்ல மொபைல் தாங்க இஸ். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இனிமே ஃபுல்லா லைவ் தான் கைஸ். போக்கோ எல்லாம் கலர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலுக்கு உள்ள இது என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்மு நம்ம இது பண்ணுறதுக்கான பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ், ஒயிட் கலர் ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. பவுச் பார்த்தோன்னா நல்லாவே இருக்குது, நல்லா இதாக தான் இருக்குது, பரவாயில்ல. அடுத்தது பார்த்தோன்னா மொபைல் கைஸ், மொபைலில் பார்த்துருவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா போக்கோ X3 Pro. ஸோ 8GB ரேமு, ஒரு சூப்பரான மொபைல், கேமிங் பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக இருக்கும் மொபைல். நிறைய இது ரிவ்யூ பார்த்தேன். ஸோ மொபைல் நல்லா இருக்க மாதிரி தான் நிறைய இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல். ஓகே சூப்பர், ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்து இதான் பார்த்தீங்கன்னா மொபைல். ஸோ இது அப்புறமா ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ஒன்று என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டிடலாம். அது பார்த்திங்க அப்படின்னா சி டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா 30W நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன், 30W நினைக்கிறேன். ஆமாம், 30W தான் நினைக்கிறேன்ப்பா, அப்படி தான் மிஸ் நினைக்கிறேன். ஸோ 30W ஃபாஸ்ட் சார்ஜர் வர, ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கான கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதோட போக்கோ இதோட கேம் ப்ளே வீடியோவாக தான் இருக்கும். கேம் ப்ளே வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ அதாவது நார்மலாக இருக்கிறதுக்கும் இப்போ இதுக்கு கேம் ப்ளேவுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறது மொபைல் வந்து ஒரு 4GB ரேம், அந்தளவுக்கு ஸ்பீடு கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மொபைல் வந்து உண்மையிலே சூப்பரான மொபைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது, இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா நான் மொபைல் காட்டுறேன். இதாங்க இஸ் மொபைல். மொபைல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஸோ சூப்பராக இருக்குது, ஸ்பீடு சரி, டக்கு டக்கு டக்குன்னு எதுவுமே டப்பு டப்புன்னு யூஸ் பண்ண முடியுது, சூப்பராக இருக்குது மொபைல்லாம். ஓகே இது க இந்த இதில் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். ஸோ காய்ஸ் ரொம்ப நாளாக அந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். இதில் பார்த்தி அப்படின்னா நான் லைவ் தான் மேக்ஸிமம் போடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். ஸோ 12 hours லைவ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணாதனால இந்த அளவுக்கு வந்திருக்கு. இனிமேல் நீ சப்போர்ட் பண்ணால் தான் இதுக்கு மேலே எதுவும் வர முடியும். ஸோ முடிஞ்சளவு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு தாங்க மிஸ். ஓகேவா? ஸோ அந்த மொபைலு கூட பார்த்திங்க அப்படின்னா கடனை தான் வாங்கியிருக்கிறேன்.
ஸோ வேறு கடை வாங்கி அப்புறமா தான் இந்த மொபைலே வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த கடன் அடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் கடன் என்னால் அடைக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க ப்ளீஸ். உங்களை நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டுமே அந்த கடனை என்னால் அடைக்க முடியும். சரி ஓகேவா. மற்றபடி வேறு எதுவும் இல்லை கைஸ், கண்டிப்பாக அதில் இதுக்கான கேம் பிளே நான் போடுறேன். கேம் பிளே போடுறேன் அதனால் லைவ்லேயே கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ ஏன்னா மொபைல் இப்போ தான் வாங்கியிருக்கனால ஸ்டார்டிங் கேம் பிளே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ போக போக தான் கேம் பிளே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நியூ மொபைல் அதனால் பார்த்தீங்கன்னா பழைய மொபைலுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரியாக ப்ளே பண்ண முடியல. போக போக அதில் கேம் பிளே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வேறு லெவல் கேம் பிளே போட்டுருக்கேன் கைஸ். கைஸ் இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,000. ஸோ ஆமாம், 21,000 ரூபா அந்த மொபைலோட ரேட்டு. ஸோ என்ன பண்ணுறது, இவ்வளோ ரேட்டு போட்டு மொபைல் வாங்கி ஆகணுமா அப்படின்னா கடன் வாங்கி வாங்கிட்டேன், வாங்கி தான் ஆகணும். ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு வச்சு இந்த மொபைலில் வச்சு எதுவுமே பண்ண முடியல, அந்தளவுக்கு இது பண்ண முடியாத காரணத்தினால தான் மொபைல் வாங்கிட்டேன். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு அந்த மொபைல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த மொபைல் வாங்கிட்டேன். ஸோ முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் கொடுங்க. ஸோ இந்த மொபைலோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்காங்க. ஸோ இந்த மொபைலோட டீட்டெயில் ஸ்டார்டிங் வந்து பேட்டரியிலேருந்து, பேட்டரி வந்துன்னா 5160mAh பேட்டரி. ஸோ பேட்டரி நல்லாவே நிற்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ சார்ஜர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஏறும். ஸோ ஒரு 1 hour போட்டிங்க அப்படின்னா ஃபுல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 hour அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 860 கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். கேமிங் விளையாடுறதுல சூப்பரான ப்ராசஸரு. ஸோ கொரில்லா கிளாஸ் 3, அதாவது பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து கொரில்லா கிளாஸ் ஆமாம். ஸோ என்ன எல்லாத்துக்கும் தெரியும். கேமரா பார்த்திங்க அப்படின்னா பேக் கேமரா 48 megapixel, ஃப்ரண்ட் கேமரா வந்து 20 megapixel கொடுத்துருக்காங்க. ஸோ டச்சு பார்த்தீங்கன்னா 240Hz டச்சு சாம்பிளிங் ரேட். இது என்ன ப்ரோ அப்படின்னா, ஸோ டச்சு அந்த இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஸ்பீடாகவும் இருக்கும். 240Hz அப்படின்னும் போது நல்லா ஸ்பீடாக நல்லாயிருக்கும் டச்சு. இதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் தான் இருக்கும், பட்டன் இருக்குல்ல அந்த சைடில் தான் இருக்கும். ஸோ டுயல் வோல்ட் வித் நோ வைஃபை, அதாவது பார்த்தீங்கன்னா 2 SIM 4G SIM ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ கேம் டர்போ 3.0 லிக்யூட் கூலிங் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதை ஒரு சிலருக்கு தெரியும், தெரிஞ்சுங்க ஓகே. இது பார்த்தீங்கன்னா 8GB ரேமு, ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் உண்மையிலே சூப்பராக இருக்குது ஓகேவா. மொபைல் நீங்களும் வாங்கினோம்னா இந்த மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. சார் ஓகே கேஸ், இந்த வீடியோவில் இருந்து பிடிச்சினா லைக் கொடுத்துருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பார்த்துருக்க பேல் லைக்கை நடத்தி ஆளில் போட்டுக்கோங்க கீஸ் ஓகேவா. ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக் சேனல் கேமிங்லேருந்து டெக் சேனல் போன மாதிரி மொபைல் ரிவ்யூவெலாம் பண்ணிகிட்ருக்கேங்க. என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே கேஸ், இதுக்கு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டு என்னை வாழ வைத்தீர்கள் என்றால் ரொம்ப நல்லா இருக்குங்க கைஸ். கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க.